أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள இறைவன் இந்த மனித சமுதாயத்தை படைத்துவிட்டு இந்த மனிதர்களுக்கு பல குணங்களை இறைவன் ஏற்படுத்தி இருக்கின்றான். இப்படிப்பட்ட மனிதனை குறித்து நபிகளார் அவர்கள் தம்முடைய பொன்மொழியிலே கூறுகின்றார்கள், குல்லு பனி ஆதம யுஹத்தியோ பில்லைலி ஒன்னஹார். ஆதமுடைய மக்கள் அனைவருமே இரவிலும் பகலிலும் தவறு செய்பவர்களாக இருக்கின்றார்கள். அது இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, பகலிலாக இருந்தாலும் சரி, இருள் சூழ்ந்த நிலையிலாக இருந்தாலும் சரி, ஆதமினுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்பவர்களாக இருக்கின்றார்கள். தவறு செய்வது என்பது மனிதர்களினுடைய ஒரு இயல்பாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் நம்மளை குறித்து சொல்கின்றார்கள். மனிதர் என்கின்ற அடிப்படையில் எல்லோரிடத்திலுமே தவறு ஏற்படும். நம்மளை கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரே ஒரு நாள் தவறு செய்யாமல் கழிந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. இத்தனை வருடங்கள் நம்ம வாழ்ந்திருக்கிறோம், ஒரு 20 வருஷம் வாழ்ந்திருக்கோம், இல்லை ஒரு 30 வருடம் வாழ்ந்திருக்கிறோம்னா, இந்த 30 வருடத்தில் ஒரு நாள் கூட நான் தவறே செஞ்சதில்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கவே முடியாது. சிறிய சிறிய பொய்களிலிருந்து பெரிய பெரிய பாவங்கள் வரைக்கும் ஏராளமான தவறுகளை மனிதர்கள் தங்களினுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி நாம் நம்முடைய இயல்பின் காரணமாக, தவறு செய்யக்கூடிய இயல்பின் காரணமாக நாம் தவறுகள் அதிகமாக செய்து கொண்டே இருக்கின்றோம். அப்படின்னா நம்முடைய பாவ கணக்குகள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ பிறந்ததுலேருந்து எனக்கு இப்போ ஒரு 20 வருடம் ஆகுதுன்னா, 20 வருடத்தில் தினந்தோறும் நான் பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னா என்னுடைய பாவத்திற்கான சுமைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கும்? ஓ அம்மா மன் ஹஃபத் மவாசினுகு, எவரினுடைய இடை குறைந்து விட்டதோ, லேசாகி விட்டதோ, அவரினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று திரட்டி இறைவன் ஒவ்வொருவரையும் விசாரிப்பான். நீ இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிற, நீ இவ்வளவு தீமைகள் செய்திருக்கிறன்னு எல்லாருக்குமே கணக்கு பட்டியல் காண்பிக்கப்படும். அப்படி காண்பிக்கப்படும் பொழுது யாருடைய இடை ரொம்ப லேசாகி குறைந்து விட்டதோ, கணக்காமல் போய்விட்டதோ, அவர்களினுடைய நிலை என்ன தெரியுமா? உம்முஹு ஹாவியா, அவர்களினுடைய தங்குமிடம் ஹாவியா என்பதாகும். ஹாவியானா என்னவென்று தெரியுமா? நாருன் ஹாமியா. யாருடைய எடை லேசாயிருச்சோ, நன்மையினுடைய எடை லேசாகி தீமையினுடைய எடை கனத்திருச்சோ, அவர்களுக்கான தங்குமிடம் நரகம். அதுவும் சாதாரண நரகம் கிடையாது, குழந்து விட்டு எரியக்கூடிய நரகம் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். உங்களினுடைய பாவங்கள் கனத்திருச்சுன்னா, உங்களுக்கான பாவங்கள் அதிகமாயிருச்சு, நன்மைகள் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா, உங்களுக்கான தங்குமிடம் நரகம். நிறைய பாவத்தோட இறைவனை சந்திச்சீங்கன்னா உங்களுக்கு நரகம் என்கின்றான் இறைவன். அப்ப இதிலிருந்து நாம் எவ்வாறு நம்மை தற்காத்துக் கொள்வது? இறைவனை சந்திக்கும் போது குறைவான பாவங்களுடன், பாவ கணக்குகள் கம்மியாகவும், அதிகமான நன்மைகளுடனும் நாம் இறைவனை சந்திப்பதற்கு இறைவன் கொடுத்துள்ள ஒரு வாய்ப்பு தான். அனைத்து பாவங்களுக்கும் நாம் பரிகாரங்களை தேடுவது. இஸ்லாத்தில் ஏராளமான பாவங்களுக்கு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இதை போன்ற ஒரு பாவத்தை செய்து விட்டீர்களா, நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஏராளமான பாவங்களுக்கு பரிகாரத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த பரிகாரத்தை நாம் ஒவ்வொன்றாக செய்தோம்னு சொன்னால் நாம் எந்த பாவத்தை செய்தோமோ அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்பட்டு விடும். இவ்வாறு நாம் செய்கின்ற ஏராளமான பாவங்களுக்கு நாம் பரிகாரத்தை தேடி தேடி நன்மைகளை அதிகமாக செய்து செய்து நம்முடைய பாவத்திற்கான அந்த சுமையை நம்மால் குறைத்து விட இயலும். இப்படி நாம் பரிகாரங்கள் அதிகமாக செய்து இறைவனை சந்திக்கும் பட்சத்தில் இறைவன் நம்முடைய நன்மைகளை அதிகமாக இருப்பதின் காரணத்தினால் நமக்கு சொர்க்கத்தை தருவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி இறைவன் சொல்லிய ஒரு பரிகாரத்தில் ஒன்றுதான், இன்றைக்கு நாம் எல்லாரும் ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தை குறித்து இறைவன் ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கிறான். ரமலான் என்றாலே நோன்பிற்கான மாதம். இந்த ரமலான் மாதத்தில் இறைவனே திருமறையில் கூறுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்தில் உங்களுக்கு குர்ஆன் அருளப்பட்டது. எனவே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, யார் அந்த மாதத்தை உங்களிலிருந்து அடைகின்றீர்களோ, ஃபல் யஸும்ஹு, அவர் அந்த மாதத்தில் நோன்பு நோற்கட்டும். நோன்பு நோற்பது அனைவரின் மீதும் கடமை. யாருக்கெல்லாம் நோன்பு நோற்பதற்கு உடல் ரீதியில் சக்தி இருக்கின்றதோ எல்லோருக்குமே இந்த நோன்பு என்பது ஒரு கடமையாக இருக்கின்றது. ஃபமன்கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபர், யார் உங்களிலிருந்து ஒரு நோயாளியாகவோ, உடலில் ஒரு குறையோடோ, அல்லது நீங்கள் பயணத்திலோ இருந்தீர்கள் என்றால், ஃபஇத்தத்து மின் அய்யாமி நுஹர், நீங்கள் ஏனைய நாட்களில் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ரமலான்ல உங்களுக்கு முடியல, இல்லை ரமலான்ல நீங்க வெளியூருக்கு பயணம் போயிட்டீங்கன்னு சொன்னா, ஏனைய நாட்களில் நீங்க உடல்நிலை சரியாக இருக்கும் பொழுதோ, அல்லது நீங்கள் உள்ளூரில் இருக்கும் பொழுதோ, மற்ற நாட்களில் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கின்றான். அப்ப நோன்பினுடைய அடிப்படை என்பது எல்லோருமே நோன்பு நொற்றாக வேண்டும். யாருக்கெல்லாம் சக்தி இருக்கோ எல்லோருக்கும் கடமை. சக்தி இல்லாதவர்கள், ஒரு உடலில் ஒரு நோய் வந்தவர்கள்,
இல்ல பயணத்தில் இருக்கீங்களா, நீங்களும் நோன்பு நோக்கணும், ஆனால் அதை ஏனைய நாட்களில் நீங்கள் நோற்றுக் கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒருவர் நோன்பு வைத்திருக்கிறார், நோன்பிற்கு சக்தி பெற்ற ஒருவர் நோன்பு நோற்றிருக்கிற நிலையில இவர் இப்ப வந்துட்டு என்ன செஞ்சார்னா, நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியத்துல ஈடுபட்டுறார். நோன்பை எதுவெதுவெல்லாம் முறிக்கும், ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் உணவு உண்டு விட்டால், பானத்தை பருகி விட்டால், சாப்பாடோ அல்லது பானமோ நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நோன்பு முறிந்துவிடும். அதே போன்று நீங்கள் மனைவியுடன் கூடிவிட்டால், தாம்பத்திய உறவில் நீங்கள் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அப்பொழுதும் அந்த நோன்பு வந்துட்டு முறிந்து விடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காரியத்தில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் நோன்பு வைத்திருக்கின்ற ஒருவர் செய்து தம்முடைய நோன்பை முறிச்சிட்டார்னா அவருக்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சம்பவம், நபிகளார் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அதிலிருந்து நமக்கு படிப்பினையாக கிடைக்கும். ஒருவர் நோன்பை முறிச்சிட்டார்னா என்ன என்னெல்லாம் அவர் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்து இருக்கிற நிலையில ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வரார். வந்துவிட்டு சொல்றார், யா ரசூலுல்லாஹ் ஹலத்து, நான் அழிஞ்சு விட்டேன் என்று சொல்கின்றார். உடனே ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், ஒமாலக்க, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் நான் அழிஞ்சிட்டேன் நான் அழிஞ்சிட்டேன்னு சொல்றியே, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். அதற்கு அந்த மனிதர் சொல்கின்றார், வகாத்து அலா இம்ராத்தி வான சாயம், நான் நோன்பாளியாக இருக்கின்ற நிலையில, நோன்பு வைத்திருக்கின்ற நிலையில நான் என்னுடைய மனைவியுடன் கூடிவிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நோன்பு வைத்திருக்கின்ற ஒருவர், சக்தி பெற்று நோன்பாளியாக இருக்கின்ற ஒருவர், அவர் அவரினுடைய நோன்பை முறித்து விடுகிறார். இப்போ உடனே ரசூலுல்லாஹ் அதுக்கு கேட்கின்றார்கள், ஹல் தஜிது ரகபத்தன் தொகத்தி குஹா, ஒரு அடிமை, விடுதலை செய்யப்படக்கூடிய ஒரு அடிமை ஒன்று இருக்கா, ஒரு அடிமை இருந்தால் அதை நீ விடுதலை செய்ய வேண்டும். இதுதான் நோன்பை நாம் வந்துட்டு முறித்ததற்கான பரிகாரத்தில் முதலாவது ஒரு பரிகாரமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நோன்பை முறிச்சிட்டீங்களா, ஒரு அடிமையை நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று அந்த சஹாபிட்ட சொல்றாங்க. இன்றைக்கு நம்முடைய காலத்துல அடிமைகள் எதுவும் கிடையாது, அடிமை அப்படிங்கிற ஒரு டாபிக்கே கிடையாது, அதனால நம்மளால அடிமையை விடுதலை செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தனால ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உன்னால ஒரு அடிமையை விடுதலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அந்த மனிதர் சொல்கின்றார், காலல்லா, என்னால் முடியாது ரசூலுல்லாஹ், எனக்குன்னு எந்த அடிமைகளுமே கிடையாது என்று அந்த மனிதர் கூறுகின்றார். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், ஹல் தஸ்தத்தி ஓ அன் தசூம ஷஹரைனி முத்த தாபியை, தொடர்ந்து இரண்டு மாதங்கள் உன்னால் நோன்பு நோக்க முடியுமா, ரெண்டு மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும், ஒரு நாள் கூட இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இரண்டு மாத காலம், கிட்டத்தட்ட 60 நோன்புகள் நீங்கள் தொடர்ந்து நோக்க வேண்டும், உங்களால் நோன்பு நோக்க முடியுமா, உங்களுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்லிடுறாரு, காலல்லாஹ், இல்லை ரசூலுல்லாஹ், என்னால் முடியாது அப்படின்னு அந்த மனிதர் சொல்கின்றார். முதலாவது உங்களுக்கு சக்தி இருந்தால் நீங்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், இல்லை அடிமை உங்கள்கிட்ட இல்லைன்னு இல்லாத பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அதற்கு அந்த மனிதர் சொல்கின்றார், அப்போ என்னால் முடியாது அப்படின்னு சொன்னேன். அடுத்த ஆப்ஷனாக ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், ஹல் தஸ்தத்தி ஹல் தஜிது இத்தாம சித்தீன மிஸ்கீனா, 60 ஏழைகளுக்கு உங்களால் உணவளிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அதுக்கும் அந்த மனிதர் சொல்லிடுறாரு, இல்லை ரசூலுல்லாஹ், அதற்கும் எனக்கு சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கிட்டலாம் சொல்லி, நீங்கள் உங்களினுடைய தோழருக்காக வேண்டிய தர்மம் செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு அங்கு ஏராளமான பொருட்கள் வந்தது என்றெல்லாம் ஹதீஸ் செல்கின்றது. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, ஒருவர் நோன்பு நோற்ற நிலையில் தம்முடைய மனைவியுடன் சேர்ந்து விட்டாலோ அல்லது நோன்பை முறிக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டாலோ அவர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், ஒன்று, ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அடிமை இல்லாத பட்சத்தில் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டும், இடைவிடாமல் தொடர்ந்து 60 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். இல்லை அதற்கும் அவருக்கு சக்தி இல்லைன்னா 60 ஏழைகளுக்கு அவர் உணவளிக்க வேண்டும். இதனை ரசூலுல்லாஹ் நோன்பை யாரெல்லாம் முறித்து விட்டார்களோ அவர்களுக்கான ஒரு பரிகாரமாக ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கின்றார்கள். இன்றைக்கு நாமும் நோன்பு நோற்று இருக்கின்றோம். இந்த மாதத்தில் யாரெல்லாம் முறித்து விட்டார்களோ அவர்களுக்கான பரிகாரங்கள் இதுவெல்லாம், யாரெல்லாம் நோன்பை முறித்து விட்டார்களோ இந்த பரிகாரங்களை அவர்கள் கையாண்டு கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது ஒரு குற்றமும் அதற்கான ஒரு பரிகாரமும், பாவமும் ஒரு பரிகாரமும், தொழுகைக்கு மறந்து விட்டால். நம்மில் அதிகமானோர் இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு குற்றம் என்றால் தொழுகையை அதனினுடைய நேரத்தில் தொழுகாமல் மறந்து விடுவது அல்லது தொழாமலேயே இருந்து விடுவது. இதற்கான பரிகாரத்தையும் ரசூலுல்லாஹ் அவர்கள் நமக்கு வழிகாமித்து இருக்கின்றார்கள். இப்போ ஒருவர் என்ன செய்கின்றார் என்றால், தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை, அதை பற்றி இறைவனை தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது, இன்ன சலாத்த காணத் அல் முஃமினீன கிதாப மௌகூதா, இந்த தொழுகை என்பது உங்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது, நேரத்திற்கு நேரம் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி விட வேண்டும். ஃபஜரினுடைய நேரம் முடிவதற்குள்ளாக ஃபஜர் தொழுதரணும், அசருடைய நேரம் முடிவதற்குள்ளாக அசர் தொழுதரணும். நேரத்தை நீங்கள் தாண்டி விடக்கூடாது, தாமதமாக படுத்தி நீங்கள் தொழுகையை நீங்கள் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு மனிதர் செஞ்சிட்டார்னா, தொழுகையே தவற விட்டுட்டாரு, இல்லை மறந்துட்டாரு, இல்லை தூங்கிட்டாருன்னு சொன்னால் அவருக்கான பரிகாரங்களையும் இஸ்லாம் கூறுகின்றது.
ஒமன் நசிய சலாத்தன், யார் தொழுகையே மறந்துட்டாலும். இப்போ ஒருத்தர் அசர் தொழுகணும், லுகர் தொழுதுட்டாரு, அசர் தொழுகணும், ஆனால் அவர் மற்ற சில வேலைகளின் காரணமாகவோ ஒரு சில கவன சிதறுகளின் காரணமாகவோ அவர் என்ன செஞ்சிடறாருனா தொழுக மறந்துடுறார். தொழுக இருக்குது என்பதே மறந்துவிட்டு மற்ற வேலையில் மூழ்கிறார். தொழுக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஞாபகமே அவருக்கு இல்லை. இப்படி யார் தொழுக மறந்துட்டாரோ ஃபல்யூ சல்லி இதா தக்கரஹா, அவருக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ அவர் தொழுகணும். இப்போ ஒருத்தர் அசர் தொழுக மறந்துட்டார், திரும்ப மஹரிப் தொழுகையை தொழுதுட்டார், அது வரைக்கும் அவருக்கு ஞாபகமே இல்லை நம்ம அசர் தொழுகிறேன். திரும்ப இஷாவும் தொழுதுட்டார், அது வரைக்கும் அவருக்கு ஞாபகம் இல்லை. திடீர்னு தூங்க போகிற நேரத்தில் அவருக்கு ஞாபகம் வருது, ஆஹா நம்ம லுகர் தொழுதுட்டு வெளியூருக்கு போயிட்டோமே, திரும்ப மஹரிபுக்கு தானே ஊருக்கு வந்தோம், அசர் இடையில நம்ம தொழுகவே இல்லையே, மறந்துட்டோமே என்று அவருக்கு தூங்குற நேரத்தில் ஞாபகம் வந்தால் கூட இரண்டு ஜமாத்துகள் முடிந்திருக்கலாம், இரண்டு தொழுகைகள் முடிந்திருக்கலாம். அவருக்கு நினைவு வந்தவுடன் அவர் தொழுக வேண்டும். எப்போ நினைவு வருதோ உடனே அவர் தொழுகணும். இதை தாண்டி மறந்த தொழுகைக்கு எந்த பரிகாரமும் கிடையாது என்று நபிகளார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். யாருக்கு ஒருத்தர் தொழுகையை மறந்துட்டாரோ அவர் நினைவு வந்தவுடன் தொழுக வேண்டும், அது எவ்வளவு நேரங்களாக இருந்தாலும் சரி. தொழுகையை மறதியால விட்டதற்கான பரிகாரம். அதே போன்று ரசூலா என்ன சொல்கிறாங்கன்னா, தூக்கத்தில் வரம்பு மீறுதல் கிடையாது. யார் தூங்கிக்கிட்டே தொழுகையை விட்டுட்டீங்களோ, இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா அசர் தொழுதுட்டு ஒரு 5-5.5 போல் தூங்கிடுறார், தூங்கிட்டு எந்திரிச்சு பார்க்குறாரு மணி 8 இஷாவிற்கான வக்து வந்துடுது. இப்போ இவருக்கு என்னாச்சு, மஹரிபு விட்டுட்டார், இவர் மஹரிபை தூக்கத்திலேயே கழிச்சிட்டார், வேணும்னே தூங்கலை, முழிப்பு வந்தும் பரவாயில்ல அப்புறம் தொழுதுக்கலாம் என்கின்ற ஒரு அலட்சிய போக்குனால தூங்கலை, ஒரேடியாக தூங்கிடுறாரு, விழுத்து பார்த்தா இஷா வந்துருச்சு. இதனை குறித்து ரசூலுல்லா சொல்கிறாங்க, தூக்கத்தில் உங்களுக்கு வரம்பு மீறுதல் கிடையாது, தொழுகையினுடைய நேரத்தை அடைந்தும் அந்த நேரத்தில் நீங்கள் தொழாமல் இருந்தவர் மீது தான் வரம்பு மீறுதல் என்கின்ற குற்றம் என்கிறார்கள் ரசூலுல்லா. தொழுகையினுடைய நேரம் இருக்குது, கடையில் ஒருத்தர் இருக்கிறார், பரவாயில்ல பார்த்துக்குவோம் இன்னொரு 10 இருக்குது, கடையில் வியாபாரத்தை பார்ப்போம் என்று இப்படி தள்ளி போட்டு தள்ளி போட்டு யார் அந்த நேரத்தில் தொழுகையை தொழுகாமல் விட்டுடுறாரோ அவர் மீது தான் வரம்பு மீறுதல் என்கின்ற குற்றம் இருக்குது. நீங்கள் தூங்கிய தூக்கத்தில் மறந்துட்டீங்கன்னா அதில் வரம்பு மீறுதல்ன்ற குற்றம் இல்லை என்றார்கள் ரசூலுல்லா. ஆக யார் ஒருவர் தூங்கிட்டாரோ, தூங்கி விழித்தவுடன் அவர் தொழுக வேண்டும். தொழுகையை விட்டதற்கான பரிகாரம் இது இரண்டு மட்டும்தான். யார் வந்துட்டு தொழுகையை மறந்துட்டாரோ அவர் தொழுகை நினைவு வந்தவுடன் அவர் தொழுது விட வேண்டும். அதே நேரத்தில் யார் தொழுகையை தொழுகாமல் தூங்கி விடுகின்றாரோ அவர் தூங்கி எழுந்தவுடன் அவர் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் தொழுகையை விட்டதற்கான பரிகாரங்கள், இதனை தாண்டி வேற எதுவும் கிடையாது. இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சின்ன வயசுல தொழுகாமல் விட்டுருப்பாங்க, அதெல்லாம் இப்போ வந்து தொழுதுகிட்டு இருப்பாங்க, இதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான வழிகாட்டுதலும் கிடையாது. நான் வந்துட்டு ஒரு 20 இந்த மாதிரி நான் பசங்களோட சேர்ந்து ஊர் சுற்றுறனால இந்தந்த தொழுகையெல்லாம் நான் தொழுகாமல் விட்டுட்டேன், அதெல்லாம் நான் இப்போ தொழுகிறேன்னு 40 தொழுதுகிட்டு இருப்பாங்க. இது மறதியினால விட்டதோ தூக்கத்தினால விட்டதோ கிடையாது, வேண்டுமென்றே அவர்களினுடைய அலட்சி போக்குனால விட்டது. இதற்கு அவர்கள் இறைவன் நடத்தல் பதில் சொல்லியாக வேண்டும். இதற்கெல்லாம் மார்க்கத்தில் பரிகாரம் சொல்லப்படவில்லை. சொல்லப்பட்டது யார் மறந்து விட்டார்களோ, யார் தூங்கி விட்டார்களோ, அதற்கான பரிகாரங்களை நாம் அவ்வப்போது செய்து நம்முடைய பாவங்களை நாம் கழுவிக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒன்று, சத்தியத்தை முறித்து விட்டால் அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பலரும் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் சத்தியம் செய்வதா என்பது நம்முடைய மனிதர்களினுடைய காலகட்டத்தில் நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழலில் அதிகமான மக்கள் பல விஷயத்துக்கு சத்தியம் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஏராளமான விஷயத்திற்கு தான் ஒரு இடத்துல பொய்ப்படுத்தப்படும் பொழுது நான் சொல்றது பொய் கிடையாது உண்மைதான் என்பதை நிரூபிப்பதற்காக நாம் அந்த இடத்துல நிலைநிறுத்துவதற்காக வேண்டி மேற்கொள்ளக்கூடிய ஒரு கையாளுதல் தான் சத்தியம் செய்தல். இந்த சத்தியத்தை பலரும் இன்றைக்கு பல வகையில் செஞ்சு வராங்க. இப்படி சத்தியம் செய்து விட்டு யார் வந்துட்டு அதை முறிச்சிடுறாங்களோ, சத்தியமாக நான் உனக்கு 4 ஒரு 50,000 தரேன் என்று ஒருத்தர் உறுதியாக வாக்குறுதி கொடுத்து விட்டு யார் அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியவில்லையோ அதற்கான பரிகாரத்தையும் இஸ்லாம் நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றது. இறைவனே தம்முடைய திருமறையில் கூறுகின்றான், லாயு ஆஹிதுக்கும் அல்லாஹு பில்லகுஃபி ஐமானிக்கும், உங்களினுடைய சத்தியங்களில் வீணானதற்கு அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். விளையாட்டுத்தனமாகவோ அல்லது வீணாகவோ நீங்கள் சும்மா ஏதோ போகிற போக்கில் நீங்கள் சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு சத்தியம் செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் குற்றம் இல்லை கிடையாது. ஒலாக்கி யூ ஆஹிதுக்கும் பிமா கசபத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் எதில் உறுதி பெற்றுச்சோ, உறுதியாக நீங்கள் வாக்களிக்கின்றீர்களோ, உள்ளம் ஒன்றுபட்டு எதை நீங்கள் சத்தியம் செய்கிறீர்களோ அதில் இறைவன் உங்களை குற்றம் பிடிப்பான் என்று இறைவன் கூறுகின்றான். அப்போ நம்ம ஒரு சத்தியத்தை உள்ளம் உறுதிப்பாட்டோட கண்டிப்பாக நான் இதை நிறைவேற்றுவேன் என்று நம்ம ஒரு சத்தியத்தை செஞ்சுட்டு அந்த சத்தியத்தை நம்ம மீறிட்டோம், அந்த சத்தியத்தை நம்ம முறிச்சிட்டோம்னா அதற்கான பரிகாரங்கள் என்னவென்றால், ஃபகஃபாரத்துஹு, அதற்கான பரிகாரங்கள் இத்தாமு அஷரத மிஸ்கீன், ஒரு 10 உணவளிக்க வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட உணவென்றால், நம்மளுடைய குடும்பத்தாருக்கு நம்ம எதை உணவு கொடுப்போமோ, நம்முடைய உம்மாக்கோ வாப்பாக்கோ நம்முடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ உடன் பிறந்தவர்களுக்கு நம்மளுடைய குடும்பத்தினருக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவில் நடுத்தரமானதை எடுத்து ஒரு 10 நாம் உணவளிக்க வேண்டும்.
சத்தியத்தை மீறிவிட்டால் அதற்கான முதலாவது பரிகாரம் நீங்க ஒரு 10 ஏழைகளுக்கு உணவளியுங்க இல்லையா, அவ் கிஸ்வத்துகும், அல்லது அவர்களுக்கு நீங்கள் உடை அளிக்க வேண்டும். 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும், இல்லாட்டி 10 ஏழைகளுக்கு நீங்கள் உடை அளிக்க வேண்டும். இது இரண்டுமே இல்லாத பட்சத்திற்கு ஃபதஹ்ரீரு ரகபா, இல்லாட்டி ஒரு அடிமையை நீங்கள் விடுதலை செய்யுங்கள். இந்த மூன்று தான் சத்தியத்தை முறித்ததற்கான பரிகாரம். ஒன்று என்ன, 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும், இல்லாட்டி 10 ஏழைகளுக்கு உடை அளிக்கணும், உணவு உடை. இது இரண்டுமே இல்லாட்டி நீங்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். நம்மளால இன்னைக்கு அடிமையை விடுதலை செய்ய முடியாது, நான் முன்னாடி பார்த்த மாதிரியே. இந்த மூன்றையும் சொல்லிவிட்டு இறைவன் கூறுகின்றான், ஃபமல்லம் யஜித், இந்த மூணுமே இல்லை. 10 இலைக்கு உணவளிக்கவும் எனக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை. 10 இலைக்கு உடையும் என்னால் அளிக்க முடியாது. அடிமையிட விடுதலை செய்யறதுக்கு மூணுமே இல்லைன்னா ஃபசியாமு சலாசதி ஐயாம், மூன்று நாட்கள் இறைவனிடம் இருக்கக்கூடிய ஒரு பாவமளிப்பிற்காக ஒரு 3 நாட்கள் நீங்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்று இறைவன் சொல்கின்றான். ஆக சத்தியத்தை முறித்ததற்கான பரிகாரங்கள் இதுவெல்லாம். யார் ஒருத்தர் சத்தியம் செஞ்சுட்டு அதை மீறிட்டாரோ இல்லை முறிச்சிட்டாரோ, அவர்கள் இந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சு தாம் முறித்த சத்தியத்தை முறித்த பாவத்திற்கான அந்த பாவத்தை அவர் கழுவுகின்ற விதமாக இந்த பரிகாரங்களை அவர் கையாள வேண்டும். இவ்வாறு அவர் கையாண்டார் என்று சொன்னால் அவரினுடைய அந்த சத்தியத்தை முறித்ததற்கான பாவங்கள் குற்றங்கள் அவரிடமிருந்து நீங்கிவிடும். இதே போன்று ரசூலுல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, நேர்ச்சியை ஒருத்தர் நிறைவேற்றலை. நேர்ச்சை செய்வது என்பது பல மக்களிடத்தில் நம்மளால் இன்றைக்கு பார்க்க முடியும். ரசூலா காலத்திலே ஒருத்தர் வந்துட்டு ரசூலாட்டை அனுமதி கேட்பாரு, நான் வந்துட்டு இந்த மாதிரி புவானா என்கின்ற இடத்துல நேர்ச்சை செய்வதாக, நான் இறைவன் இடத்துல நேர்ச்சை செய்திருக்கின்றேன் என்று ரசூலுல்லா கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார். இதை போன்ற செய்திகள் எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதே போன்று நம்முடைய காலத்திலே ஒருவர் வந்து நேர்ச்சை செய்திருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வியாபாரம் நல்ல அமோகமாக நல்ல ஒரு லாபத்தில் வெற்றி அடைஞ்சிட்டா நான் உனக்காக வேண்டி இத்தனை ஏழைகளுக்கு உணவளிக்கின்றேன் என்றோ, அல்லது நான் உனக்காக வேண்டி ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கிறேன் என்றோ யாராவது நேர்ச்சை செஞ்சுருக்காங்க. இப்படி நேர்ச்சை செய்த ஒருவர் அவரால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற முடியல், நேர்ச்சியை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலுக்கு போயிட்டார். இப்போ நேர்ச்சியை நிறைவேற்றாத குற்றம் இவரினுடைய பாவக்கணக்கில் எழுதப்பட்டிருக்கும். இந்த பாவத்தை அவர் கழுவுவதற்காக வேண்டி, நேர்ச்சியை நிறைவேற்றாத பாவத்தை அவர் அகற்றுவதற்கான பரிகாரமாக ரசூலுல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்தியத்தை முறித்தால் உங்களுக்கு என்னென்ன பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கோ அதே இதை நீங்கள் நேர்ச்சியை செய்வதற்கு முடியாவிட்டால், நேர்ச்சியை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் அதே இதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். சத்தியத்திற்கு இப்போ பார்த்தோம்ல, 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது 10 ஏழைகளுக்கு உடை அளிக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமை விடுதலை செய்ய வேண்டும். இந்த மூன்றுக்குமே ஒருவருக்கு சக்தி இல்லாத பட்சத்துக்கு அவர் 3 நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும். இதே பரிகாரத்தை நீங்கள் நேர்ச்சியை நிறைவேற்றாததற்கும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சத்தியத்திற்கு என்ன பரிகாரமோ அதே தான் நேர்ச்சிக்கும் என்று சொல்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்தல். இன்றைக்கு பலரிடத்தில் நம்மால் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம், சத்தியம் செய்கின்ற வேளையிலே பலரும் என்ன செய்வாங்கன்னா, எங்கள் அம்மா மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன், எங்கள் அத்தா மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன், தாய் மீதோ தந்தையின் மீதோ சத்தியம் செய்வதாக இன்றைக்கு நம்மால் பலரையும் பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக ஏராளமான இஸ்லாமியர்களிடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சுன்னா உடனே அந்த குரான் எடுத்துட்டு வாங்கப்பா, குரான் மேலே சத்தியமாக நான் செய்கின்றேன் என்று குரான் மீதும் சத்தியம் செய்வார்கள். இதை போன்று பலரை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் சத்தியத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது. இஸ்லாமியர்கள் சத்தியம் செய்வதற்கு இறைவன் மாத்திரம்தான் தகுதியானவன். அதை தாண்டி தாயோ தந்தையோ அல்லது குரானோ அல்லது ரசூலுல்லாவோ யாரும் அதற்கு சத்தியத்திற்கு தகுதியானவன் இறைவன் மட்டும்தான். இறைவன் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்துவிட்டால் அது ஒரு பாவம், அது ஒரு குற்றம். அந்த ஒரு குற்ற கணக்கு நம்முடைய பாவத்திற்கான இடையில் போய் மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக இது போன்று யாரெல்லாம் சத்தியம் செய்திருக்கின்றார்களோ அல்லது செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கான பரிகாரம் என்ன தெரியுமா? ரசூலுல்லா சொல்கின்றார்கள், வமன் ஹலஃப, யார் சத்தியம் செய்கின்றார்களோ, வகால ஃபி ஹல்ஃபிஹி வல் லாத்தி வல் உஸ்ஸா, அதே போன்று அவர் சத்தியம் செய்கின்ற வேளையில் லாத்தின் மீது சத்தியமாக உஸ்ஸாவின் மீது சத்தியமாக என்று சொல்லி விடுகின்றார். லாத்து உஸ்ஸா என்றால் அன்றைக்கு இருந்த மக்கத்து குறைசியர்கள்ட்ட இருந்த ஏராளமான கடவுள்கள், நிறையா கடவுள்கள் வைத்திருந்தார்கள். 360 அதிகமான கடவுள்களை வைத்திருந்தார்கள். அந்த கடவுள் மீது சத்தியம் செய்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. லாத்தின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், உஸ்ஸாங்கிற கடவுள் மீது நான் சத்தியமாக என்று சொல்கின்றேன் என்றெல்லாம் அன்றைக்கிருந்த பலரும் செய்து வந்தார்கள். சஹாபாக்களும் அய்யாமுல் ஜாஹிலியாவிலிருந்து செஞ்சுக்கிட்டே வந்த பழக்கம். அவர்களுக்கும் திடீரென்று இஸ்லாமியர்களாக மாறிய பின்னரும் ஒல் லாத் ஒல் உஸ்ஸா, லாத்தின் மீது சத்தியம், உஸ்ஸாவின் மீது சத்தியம் என்று அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதற்கு அவர்கள் என்ன தெரியுமா சொல்ல வேண்டும், ஃபல் யகுல் லா இலாஹா இல்லல்லா, அவர் லா இலாஹா இல்லல்லா என்று சொல்லட்டும். இதுதான் அதற்கான பரிகாரம். யார் வந்துட்டு அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்து விடுகின்றார்களோ அவர்கள் இறைவன் ஒருவன் என்று கூறட்டும், ஃபல் யகுல் லா இலாஹா இல்லல்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர் உடனே சொல்லிடணும். இப்போ நான் வந்துட்டு முஸ்லீமாக மாறிவிட்டேன்,
நான் வந்துட்டு இதற்கு முன்னாடி தாயின் மீது சத்தியம் என்றெல்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட ஒருத்தர். இப்போ இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பாகவும் இது தவறுனு தெரிஞ்சதற்கு பின்பாகவும் ஒரு இடத்துல சத்தியம் செய்யும் போது எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் சொல்கின்றேன் என்று நான் சொல்லிட்டேன்னா இது தவறுதலாக வந்திருந்தாலும் இதற்கான பரிகாரத்தை உடனே சொல்லிவிட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர் சொல்லிவிட வேண்டும். இதன் தொடர்ச்சியில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதே போன்று யார் தம்முடைய சகோதரனை சூது விளையாடுறதற்கு அழைக்கின்றாரோ, இன்றைக்கு ஏராளமான விளையாட்டுகள் இந்த சூது சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டாகத்தான் இருக்கின்றது. இவ்வாறு ஒருத்தன் வா நம்ம சூதாட்டம் விளையாடுவோம் என்று யார் கூப்பிட்டு விடுகின்றாரோ அவர் அதற்கு பரிகாரமாக ஃபல்யத்தஸ்ஸத்தக், அவர் எதையாவது தர்மம் செய்து விடட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக யார் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்து விடுகின்றார்களோ அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அதற்கு பரிகாரமாக சொல்ல வேண்டும். யார் சூது விளையாடுறதற்கு தன்னுடைய நண்பரை அழைத்து விட்டாரோ அவர் அதற்கு பரிகாரமாக எதையாயினும் தர்மம் செய்து விடட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக தவறுதலாக ஒருவர் கொலை செய்து விட்டார். இறைவன் சொல்லும் பொழுதே கொலை செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதப்படுகின்றது, மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த கொலையை ஒருவர் தவறுதலாக செய்துவிட்டார். வேண்டுமென்றே கொலை செய்வது எவருக்கும் தகாது. தெரியாதனமாகவோ பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு வாக்குவாதமாக ஆகிவிடுகிறது, ஏதோ விளையாட்டுத்தனமாக நாம் அடிக்கின்றோம் அல்லது விளையாண்டு கொண்டு இருக்கின்றோம், விளையாடும் பொழுது நம்முடைய நண்பரை தள்ளி விடுகின்றோம், அவர் இறந்து விடுகின்றார். இப்ப கொலையாளியார் நம்ம கொலை செய்த ஒரு குற்றத்திற்கு வந்து விடுகின்றோம். இப்படி தெரியாமல் கொலை செய்து விட்டால் இறைவனே சொல்லும் பொழுது மா காணலி முஅ்மினின் ஐயக்துல முஅ்மினன், ஒரு முஅ்மின் இறை நம்பிக்கையாளன் மற்றொரு இறை நம்பிக்கையாளனை கொள்வதற்கு அவனுக்கு ஆகுமானது கிடையாது என்று இறைவன் சொல்லிவிட்டான். தவறுதலாக செய்தாலே தவிர, இப்படி விளையாடும் பொழுதோ அல்லது தெரியாதனமாக அடிக்கும் பொழுதோ நம்ம கொலை செய்யணுன்ற நோக்கத்திலே அடிச்சிருக்க மாட்டோம், சும்மா விளையாட்டுத்தனமா அடிச்சிருப்போம், இல்லாட்டி ஒரு சண்டையில அவனுக்கு காயத்தை ஏற்படுத்தணும்னு அடிச்சிருப்போம். ஆனால் எதிரில் இருந்தவர் விழுந்து இறந்து விட்டு இருப்பார். இப்பொழுது தெரியாதனமாக செய்த கொலைக்கான பரிகாரம் என்ன என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், தஹ்ரீரு ரக்கபத்தி முஅ்மினா, ஒரு முஅ்மினான ஒரு அடிமையை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். நம்ம ஏராளமான பரிகாரத்திற்கு பார்க்கும் பொழுது அடிமையை விடுதலை செய்வதை ரசூலுல்லாஹ் ஆர்வம் மூட்டியிருப்பதை நம்மால் அதிகமாக பார்க்க முடியும். தவறுதலாக கொலை செஞ்சதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தவறுதலாக நீங்க கொலை செஞ்சிட்டீங்களா, ஒரு முஅ்மினான இறை நம்பிக்கையாளனான ஒரு அடிமையை நீங்க விடுதலை செய்யுங்க, அதுதான் அதற்கான பரிகாரம் இல்லையா? கொலை செய்யப்பட்டவனினுடைய குடும்பம், யாருடைய ஒரு குடும்பம் பாதிப்பிற்கு உள்ளாகப்பட்டிருக்கிறதோ இல்லை நீங்க யாரை கொலை செய்தீர்களோ அவர்களினுடைய குடும்பம், அவர்கள் ஒப்புக்கொண்டார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். ஒன்று அடிமையை விடுதலை செய்யணும் இல்லையா, அந்த எதிர்த்தரப்பில் இருப்பவரினுடைய கொலையாளியினுடைய அந்த குடும்பம் அவர்கள் ஒப்புக்கொண்டார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் நஷ்ட ஈடு வழங்குங்கள். இதை இது ரெண்டுக்குமே எனக்கு சக்தி இல்லை, எனக்கு வந்துட்டு அடிமை விடுதலை செய்யறதுக்கும் எனக்கு வந்துட்டு வாய்ப்பு இல்லை, அதே போன்று என்னால் நஷ்ட ஈடு வழங்க முடியாது, எனக்கு அந்த அளவிற்கு வசதி இல்லை என்று சொன்னீர்களே ஆனால் ஃபமல்லம் எஜித், இதனை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஃப சியாமு ஷஹரைனி முதத்தாபியைன், இரண்டு மாதங்கள் தொடர்ந்து அவர் நோன்பு நோற்க வேண்டும். தவறுதலாக ஒருவரை கொலை செய்து விட்டால் அதற்கான பரிகாரம் நம்மால் இயன்றது இரண்டு மாதங்கள் தொடர்ந்து அவர் நோன்பு நோற்க வேண்டும். தவறுதலாக கொலை செய்ததற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பரிகாரங்கள் இதுவெல்லாம். அதே போன்று இணை வைப்பு, ஒருத்தர் இணை வச்சுக்கிட்டே இருக்கிறார், இப்போ இவருக்கான பரிகாரம் என்ன யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பலரையும் நம்மால் பார்க்க முடியும், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் இணை வைக்கின்றார்கள், அதில் ஒரு பெரும் கூட்டமே இருக்கின்றது. அதே போன்று இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இணை வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். தர்காவிற்கு செல்வதாக இருக்கட்டும், அவுலியாக்களிடத்தில் போய் கையாக இருக்கட்டும், இது அனைத்துமே இணை வைப்பில் அடங்கும். இப்படி ஒருத்தர் இணை வச்சுக்கிட்டு இருக்கிறார், பாவங்கள்லேயே பெரிய பாவம்னா இணை வைப்பு என்கின்ற ஒரு பாவம். இந்த இணை வைப்பு என்கின்ற பாவத்திற்கும் இந்த இஸ்லாம் ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கு. யார் வந்துட்டு இணை வைக்கிறீங்களோ அவர்களுக்கான பரிகாரம் என்னவென்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஒருத்தர் மாற்று மதத்தில் இருக்கின்றார், அதற்கு முன்பு அவரினுடைய மதம் போதித்த அவர்களினுடைய மதம் கூறிய ஏராளமான கடவுள்களை வணங்கி வருகின்றார் என்றால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரே ஆனால் இஸ்லாத்தை ஏற்றதே அவருக்கான பாவமன்னிப்பு, அவருக்கான பரிகாரம். அவர் இஸ்லாத்தை ஏற்ற அந்த நொடியில் அவரினுடைய ஒட்டுமொத்த தீமைகளும் அழிந்து விடுகின்றது. ரசூலுல்லாவே சொல்கின்றார்கள், இன்னல் இஸ்லாம யுகதிமும் ஆக்கான கபத, இஸ்லாம் என்பது இதற்கு முன்பாக ஆகியிருந்த ஒட்டுமொத்த பாவத்தையும் அழித்து விடுகின்றது. எல்லா பாவத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரணாக இருப்பது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது. மாற்று மதத்தில் இருப்பவர் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றாரையானால் அவர் மாற்று மதத்தில் இருக்கும் பொழுது செய்த எல்லா நன்மைகளுக்கும் அவர் சொந்தக்காரராக இருப்பார். அதே நேரத்தில் அவர் முன்பு இருந்த நிலையில் என்னவெல்லாம் பாவம் செஞ்சாரோ அந்த எல்லா பாவமும் இவரை விட்டு அழிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள். இதே நிலைமைதான் முஸ்லீமாக இருந்தும் இணை வைக்கக்கூடிய ஒருத்தர், இவர் பேரளவில் முஸ்லீமாக இருந்தாலும் உண்மையிலே இவர் முஸ்லீம் கிடையாது. முஸ்லீம்னா அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவர் மட்டும்தான் முஸ்லீம்,
இறைவனுடன் சேர்த்து மற்ற அவுலியாக்களையும் தர்காக்களுக்கு போய் வணங்குபவர்களை எல்லாம் பேரளவில் தான் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்களே தவிர இவர்கள் உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் கிடையாது. இவர்களும் இஸ்லாத்தை ஏற்றால்தான் இவர்களினுடைய அந்த இணை வைப்பிற்கான ஒரு பரிகாரமாக அமையும். ஆக யாரெல்லாம் இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஏராளமான பாவங்களுக்கு இஸ்லாம் நமக்கு பரிகாரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. அதில் நாம் ஏராளமான பாவங்களையும் பரிகாரங்களையும் பார்த்து விட்டோம். இதன் ஒரு இறுதி கட்டமாக எல்லா பாவத்திற்குமான பரிகாரம், நீங்கள் என்னவெல்லாம் பாவம் செய்திருக்கிறீர்களோ, சின்ன சின்ன தவறுகளிலிருந்து பெரிய பெரிய குற்றங்கள் வரைக்கும், சின்னதிலிருந்து பெருசிலிருந்து எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் எல்லா பாவத்திற்கான பரிகாரமாக ஒரு சில இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. அதில் முக்கியமான ஒன்றுதான் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஹஜ்ஜு என்பது யாருக்கு ஹஜ்ஜு செய்வதற்கான வசதிகளும் யாருக்கான சக்தி இருக்கின்றதோ அவர்களின் மீது ஹஜ்ஜு கடமை. கடமையான ஒரு காரியத்தை நிறைவேற்றினால் இறைவனினுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒட்டுமொத்த பாவம் இறைவன் நமக்கு மன்னித்து விடுவான். இதை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், மன் ஹஜ்ஜல் இல்லா, யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ்ஜு செய்கின்றார்களோ. ஒருத்தர் ஹஜ்ஜு செய்கிறாரு, உரிய முறையில ஹஜ்ஜை எப்படி செய்ய வேண்டுமோ அதே முறையில செய்கிறார், எதை விட்டெல்லாம் தவிர்ந்திருக்க வேண்டுமோ எல்லாத்தை விட்டும் தவிர்ந்திருக்கின்றார், ஹஜ்ஜை நிறைவேற்றி விடுகின்றார். அவரினுடைய ஹஜ் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அவருக்கான அந்த நன்மை என்ன தெரியுமா? ரஜாக்க யோமின் வலதுத்தக உம்மா, அவனுடைய தாய் அவர்களை பெற்ற நாளில், இப்ப என்னுடைய உம்மா என்னை பெற்றிருக்கிறாங்கன்னா அந்த நாளில் நான் எந்த விதமான தவறும் செய்யாமல் எப்படி பிறந்த பாலகனை போன்று இருப்பனோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று திரும்பி விடுவீர்கள். ஒருத்தர் ஒரு 90 வருட காலம் முழுக்க முழுக்க தவறுகள் செய்துவிட்டு குறைந்த அளவில் நன்மைகள் செய்கின்றார், 90 வருட காலம் செய்த அவ்வளோ பெரிய பாவங்கள், இறுதி நேரத்தில் அவர் ஹஜ்ஜு செஞ்சிடறார், ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டதென்றால் அந்த 90 வருட காலம் ஒட்டுமொத்த பாவத்திற்கு மன்னிப்பு, அவர் பிறந்த ஒரு நாள் குழந்தையை போன்று மாறிவிடுகின்றார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இரண்டாவதாக மிக முக்கியமான ஒன்று பாவ மன்னிப்பு தேடுதல். மிக மிக முக்கியம், நம்மில் பலரிடத்திலும் இன்றைக்கு இல்லாத ஒரு மிக முக்கியமான ஒரு வணக்கம் என்றால் பாவ மன்னிப்பு தேடுதல். நபிகளாரே ஒரு நாளைக்கு அதிகமான முறைகள் பாவ மன்னிப்பை தேடியிருக்கின்றார்கள். ஆனால் நம்மில் பலரும் பாவங்களை மன்னிப்பதற்கு இறைவனிடத்தில் தேடாதவர்களாக நாம் இருக்கின்றோம். குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே, இறைவன் இவ்வாறு தான் அழைக்கின்றார், உங்களுக்கு நீங்களே அநியாயம் அழைத்துக் கொண்டீர்கள், ஏராளமான தவறுகளை செய்து கொண்டீர்கள். லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா, நீங்கள் இறைவனினுடைய அருட்கொடையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யகஃபிர துனூப ஜமியா, இறைவன் ஒட்டுமொத்த பாவத்தையும் அளிக்கக்கூடியவன் என்று இறைவன் கூறுகின்றான். ஆக நாம் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினோமே ஆனால் இறைவன் நிச்சயம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். ஆக இத்தனை பாவங்களையும் அதற்கான பரிகாரங்களையும் நாம் இந்த காணொளியின் வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காணொளிக்கான ஒரு முக்கிய நோக்கம் பரிகாரம் சொல்லப்பட்டு விட்டது, அதனால எல்லாருமே பாவத்தை செய்யுங்கள் என்று பாவத்தை ஆர்வமூட்டுவது கிடையாது. இந்த பாவத்தை எல்லாம் யார் ஒருவர் செஞ்சுட்டு, ஆக நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டேனே, என்ன இறைவன் மன்னிப்பானோ என்னன்னு தெரியலையே, நாளைக்கு மறுமை நாளில் இறைவன் என்னை தண்டிச்சிடக்கூடாதே என்று ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வதென்றே தெரியாதவர்களுக்கு ஒரு தகவலாகத்தான் நாம் இதை கூறுகின்றோமே தவிர, பாவம் அதிகமாக செய்யுங்கள், பரிகாரம் சொல்லப்பட்டுருச்சு, வாங்க நீங்கள் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கு நீங்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள் என்று பாவத்தை ஆர்வம் ஊட்டுவது கிடையாது. ஆக நாம் வாழக்கூடிய காலகட்டங்களில் அதிகமாக தவறுகளில் ஈடுபடாமல் தவிர்ந்திருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதை மீறியும் மனிதன் என்கின்ற அடிப்படையில் நம்மிடத்திலே ஒரு தவறு ஏற்பட்டுவிட்டால் அந்த தவறுக்கான பரிகாரத்தை செய்து கொண்டும், பரிகாரம் சொல்லப்படாதவைகளுக்கு அதிகமாக பாவ மன்னிப்பை செய்து கொண்டும், இறுதியில் பாவங்கள் கம்மியாகவும் நன்மைகள் அதிகத்துடனும் இறைவனை சந்தித்து இம்மையிலும் மறுமையிலும் ஈர் உலகிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்துல் புரிவனாக என பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன். வாஹர்தவன் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.